வணக்கம். வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை சார்பாக சொல்லின் செல்வர் முனைவர் வைகை செல்வன் அவர்களின் நூல் அறிமுக விழா முத்தூர் கருப்பணன் மாரியப்பன் கல்லூரியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் மதுரையில் வெளியிடுவோமா வெள்ளக்கோவில் வெளியிடுவோமா என்று யோசிக்கும் போது வெள்ளக்கோவிலில் முதலில் வெளியிடுவோம் என்று நாங்கள் பேசினோம். ஏன்னா வெள்ளக்கோவிலில் மிகப்பெரிய புத்தக திருவிழா கடந்த 5 ஆண்டுகளாக மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையின் சார்பாக திரு ராஜகுமார் மற்றும் தம்பி அருண் அவர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் அன்பு நிறைந்த நண்பர்கள் வணக்கத்தினை அன்போடு உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு அரசியல் மேடைகளிலே நம்முடைய முனைவர் ஐயா வகை செல்வன் அவர்களோடு பயணித்த அனுபவம் இருந்தாலும் அவருடைய இலக்கிய பயணத்தில் ஒரு பகுதியாக இன்றைக்கு அவர் எழுதிய பல்வேறு நூல்களிலே மிகச்சிறப்பு வாய்ந்த 2 நூல்களினுடைய இந்த வெளியீட்டு விழாவிலே பங்கெடுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையினருக்கு முதலில் என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா எனக்கு அவர்களோடு இது 2வது முறையாக இணைகிற ஒரு நல்ல அனுபவம். முதல் அனுபவம் அண்ணன் வைகைச்செல்வன் அவர்களோடு அந்த நம்முடைய புத்தக கண்காட்சியிலே அவர்களோடு அழைக்கப்பெற்று அங்கே பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கினார்கள். உள்ளபடியே இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக
இந்த சமுதாயத்திற்கான தங்களுடைய பங்களிப்பை இளைய தலைமுறையினர் கட்டாயம் தர வேண்டும் என்கிற ஒரு காலச்சூழல் உருவாகின்ற இந்த வேளையிலே வெள்ளக்கோயில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை அதை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறது என்பதற்கு ஒரு இரண்டாவது சான்றாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. என எந்த ஒரு புத்தகமும் வாசிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய அளவேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமே ஆனால் அது ஒரு தலை சிறந்த புத்தகமாக இருக்கும். அந்த வகையிலே 100% இந்த புத்தகத்திற்கு, மறைந்த தலைவர்கள் மறையாத நினைவுகள் என்ற இந்த புத்தகத்திற்கு நிச்சயமாக 100க்கு 100 மதிப்பெண்களை தர முடியும். குறிப்பாக இளைய தலைமுறையினர், இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்ற இளைய தலைமுறையினர் படிப்பதற்கு ஒரு ஏற்ற புத்தகமாக இதை நான் பார்க்கிறேன். சங்க இலக்கியம் குறித்து பேசுவதற்கு ஆட்கள் அருகி போய்விட்ட காலத்தில் அண்ணன் வைகை செல்வன் போன்றவர்கள்தான் துளியேனும் நமக்கான நம்பிக்கையாக இன்றைக்கும் நிற்கிறார்கள். அவர்கள் ஆற்றுகிற இந்த பங்களிப்பு தான் இன்னும் சில காலத்திற்காவது தமிழன் சங்கத்தை எடுத்துக்கொண்டு போவான் என்று. இங்கே கல்லூரி மாணவர்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த இனத்திடமும் இப்படியான சொத்தொன்று கிடையாது. நீங்கள் உலகத்தில் எவ்வளவோ இலக்கியங்களை படிக்கிறோம், ஆங்கில இலக்கியங்களை படிக்கிறது போல் ஷேக்ஸ்பியரை படிக்கிறோம், வேர்ட்ஸ்வர்த்தை படிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆங்கில இலக்கியத்தினுடைய வயது அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டு போனாலும் 500 ஆண்டுகளை தாண்டாது. இன்றைக்கு நாம் படிக்கிற ஆங்கிலத்தில் இருக்கிற எழுத்துக்கள் சில ஷேக்ஸ்பியருக்கு தெரியாது, ஷேக்ஸ்பியருக்கு அந்த எழுத்து தெரியாது. நீங்க 500 ஆண்டுகள் மட்டுமே இலக்கிய வளமை வைத்திருக்கிற ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதும் ஆங்கில இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டான். இன்றைக்கு நாடக இலக்கியம் என்று சொன்னால் ஷேக்ஸ்பியரை தான் எடுத்துக்கொண்டு வருகிறான், ஷெல்லியை பேசுகிறான், பைரனை பேசுகிறான். அவர்கள் எல்லாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு போனவர்கள், அந்த காலத்தை பதிவு செய்தவர்கள். வேறு பல மொழி இலக்கியங்கள் இன்றைக்கு இருக்கிறது, தேடி போய் நாம் படித்து பார்த்தால் 200-300 ஆண்டுகளை தாண்டாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்கள் என்கிற முறையிலே நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? தமிழனினுடைய இலக்கணம் பிறந்தே 3000 ஆண்டுகள் ஆகிறது. நம் கரங்களிலே இருக்கிற இலக்கணம் 3000 ஆண்டுகள். தமிழையா சொன்னா மாணவர்கள் கேட்பாங்க, சரி அப்படின்னு சொல்லி. பிஎஸ்டி வாத்தியார் கேட்டார்னா கட்டுப்பாடோடு கேட்பார்கள். இது ஏஓ விஷயத்துக்கு போகும்போது தமிழ் ஆசிரியர் நடத்திட்டு இருக்கார், கம்பராமாயணம் நடத்துகிறார். அழிகிறா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்டவருக்கே சரண் நாங்கிடே என்று சொல்லி மிக அற்புதமான அந்த பாடலை சொல்லி கொண்டே இருக்கிறார். மாணவர்கள் உற்சாகமாக கேட்குறாங்க. உள்ளே போன ஏஓ கேட்டார், என்ன இவ்வளோ அற்புதமாக பாடம் நடத்துகிறீங்களா, கேள்வி கேட்கலாமா உங்கள் பையனைன்னார். பையன்கள்லாம் கேட்கல, கேளுங்க சார் அப்படின்னார். உடனே வந்து வில்ல உடைச்சது யாரு அப்படின்னு கேட்டார். வில்ல உடைச்சது யாரு? ராமன். அப்படி தானே உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்காமா? எஸ் ஆர் நோ? வில்ல உடைச்சது யாரு? ராமன். உடனே ஒரு பையனை எழுப்பி கேட்டார், வில்ல உடைச்சது யாருப்பான்? அந்த பையன் எந்திரிச்சு சொன்னா, சத்தியமா நான் இல்லை சார். ஏய்வுக்கு தலை சுத்திருச்சு. திரும்பி பார்த்தார். வாத்தியார்கிட்ட பார்த்தோன்னே, என்ன சார் உங்க பையன் இப்படி சொல்றானேன்னு. வாத்தியார் சொன்னார், சார் அந்த பையன் தான் உடைச்சானு உங்களுக்கு யார் சார் சொன்னது? அப்படிலாம் உடைக்க மாட்டான் சார். இவருக்கு ரொம்ப தலையே சுத்திருச்சு. ஐயோ, ஹெட்மாஸ்டருக்கு போனார். என்னங்க கம்பராமாயணம் நடத்திட்டு இருக்கான், வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா பையன் சத்தியமா நான் இல்லைங்கிறான். வாத்தியார், அந்த பையன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்கிறான், என்ன சார் அர்த்தம்னா. உடனே ஹெட்மாஸ்டர் சொன்னா, சார் 2 நாள் டைம் கொடுங்க, யாரு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் அனுப்புறேன்னார். இட, இந்த பள்ளிக்கூடமே இப்படிதான் இருக்கும் போருக்குன்னு வேகமா போய் டிஓட்ட போனார். சைக்கிள் தான் வச்சுருந்தார் அவர், சைக்கிள்லேயே போய் டிஓ போய் பார்த்தார். டிஓ பார்த்த உடனே டிஓ பார்த்தார், இவன் வில்லங்கமான ஆளாச்சேன்னு சொல்லி. வா வா வாங்க போய், என்ன வேர்க்க விறுவிறுத்து வந்திருக்கேன், என்ன பிரச்சனைன்னார் டிஓ. இல்லைங்க, நான் ஒரு பள்ளிக்கூட விசிட்டுக்கு போனேன், ராமாயணம் நடத்திட்டு இருந்தான், வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன், பையன் சத்தியமாக நான் இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவன் அப்படியெல்லாம் நல்ல பையன் சார், உடைக்க மாட்டான் சாருங்கிறான். அந்த ஹெட்மாஸ்டர் கேட்டால் 2 நாளில் ரிப்போர்ட் அனுப்புகிறான் சார், யாரும் கண்டுபிடிச்சுங்கிறாரு அப்படின்னு. உடனே டிஓ சொன்னார், யோ அதை உடைச்சான் இதை உடைச்சான். இந்த காலத்தில் வர சாமான்லாம் எது ஸ்ட்ராங்காக இருக்கு? சின்ன பையன் அப்படி இப்படி உடைச்சிருந்தா உடைச்சிருப்பான், விடியா இதெல்லாம் பெருசுபடுத்தாதேன்னு. இவருக்கு ரொம்ப தலை சுத்திருச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தார். காப்பி கொடுத்தாங்க வீட்டுக்காரம்மா. காப்பி குடிச்சிட்டு, என்னங்க கவலையோடு இருக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. கவலையோடு இருக்கீங்களேன்னு கேட்டோடனே, இல்லை இந்த மாதிரி நடந்தது, பள்ளிக்கூடத்துக்கு போனேன், வில்ல உடைச்சது யாருனா பையன் இப்படி சொன்னான், வாத்தியார் இப்படி சொன்னான், ஹெட்மாஸ்டர் சொன்னான், டிஓ என்னை சத்தம் போடுறாருன்னு. என்ன வில்ல உடைச்சது யாருன்னு இது கூட தெரியாதுன்னா.
உடனே டிஓ கே அந்த ஏஇஓ கேட்டார், யாருமானு மனைவியை கேட்டார். அந்த மாதிரி நம்ம பழனிசாமி கவுண்டர் தானே வில்ல உடைச்சாருன்னா, பழனிசாமி கவுண்டர் வில்ல உடைச்சார், அவர் எப்போ வந்தாருன்னு. அந்த ஊரில் ராமாயண நாடகம் நடக்கும்போது பழனிசாமி கவுண்டர் ராமனா வேஷம் போட்டு வில்ல உடைப்பாராம். அதனால் அந்த அம்மாவுக்கு வில்ல உடைச்சிதாருன்னா பழனிசாமி கவுண்டர் ஞாபகமாகவே இருந்திருக்கு. ஆக இதை எழுதுகிறார் கீரா. கீரா வந்து வட்டார வழக்கின் அடிப்படையிலே எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக அப்படியே வந்தார். இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊரில் பொது கிணற்று நீர், பொது அந்த ஊரில் இருக்க அந்த கிணத்துலேருந்து தண்ணி தான் அந்த ஊருக்கே போகும். ஊருக்கு அவுட்டரில் இருக்கு. தபால் வந்து தாசில்தாருக்கு போயிருக்கு. தாசில்தார் பார்த்தார், பார்த்துட்டு எங்கள் ஊரில் தண்ணி சரியாக வரல, அந்த கிணறு பாலடைஞ்சு போச்சு, விஷயத்துக்கு வரணுன்னார். ஆரையிட்ட கொடுத்து எப்போ நாளைக்கு வந்து போயிட்டு வந்துடுவோம், யார்ட்டையும் சொல்லாத ஊரில் இருக்காரலாம், நம்ம தனியாக விஷயத்துக்கு போயிடுவோம், இன்னொரு நாளைக்கு ஊர் மக்களை கூட்டிக்கலான்னு. ஆரை விஏஓட்ட கொடுத்தார், விஏஓ தலையாரிட்ட கொடுத்தார். ஏ யாருக்கும் சொல்லாதப்பா, நாங்கள் மட்டும் காலையில் வந்துடுறோம்னு சொல்லி மூணு பேரும் காலையில் போனாங்க. தாசில்தார் இருந்தார், ஆரை இருந்தார், விஏஓ இருந்தார், தலையாரி இருந்தார். எட்டி எட்டி பார்த்தாரு தாசில்தார். தலையாரி சொன்னால் கொஞ்சம் பாலடைஞ்சு இருக்கு, அவன் உள்ளூர் உட்கார பாலடைஞ்சு இருக்கு, கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கன்னா. தாசில்தார் ஆர்வத்தில் எட்டி பார்த்தவரு தொப்புன்னு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். கிணத்துக்குள்ளே விழுந்த பிறகுதான் அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு மூச்சு வாங்குறார். கீழே படிக்கட்டு வெளியாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஆரையும் வீயவும் தலையாற்ற சொல்லி பக்கத்தில் போய், நம்ம ஆஃபீஸ் இருக்குது, ஊருக்குள்ளே போகாத கூட்டம் கூடிடும், பத்திரிக்கையில் நியூஸ் வந்துடும், அதனால் ஆஃபீஸில் இருக்க யாராவது ரெண்டு பேரும் கூப்பிட்டு வாயான்ருக்கான். இவன் தலையாரி ஓடி போயிருக்கான். அதுக்குள்ளே இவங்க ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு மேலே வர்றாங்க. பாதி தூரம் வந்திருக்காங்க, மேலே அண்ணாந்து பார்த்துருக்காரு ஆரையும் வீயவும். தலையாரி தனியாக நிற்கிறான். என்னதான் ஆளை ஊர்லேருந்து ஆளை கூட்டு சொன்னால் தனியாக நிற்கிறியேன்னு சொல்லி, இல்லை இந்த தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு தந்தி வந்திருக்குன்னா. தூக்கிட்டு வந்த தாசில்தார் திருப்பி கிணத்துக்குள்ளே போட்டு, அப்புறம் எதுக்கு இந்த தாசில்தார் பயன்பட போகிறாரு, கிணத்துக்குள்ளே போட்டு திருப்பி அவனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கானுங்க ஆரை வீயம். தலையார் கேட்டார், எங்கேயா போகிறீங்கன்னு, புது தாசில்தாரை பார்க்க போகிறோன்றிருக்கான். இப்படி கீரா அவர்களுடைய அவருடைய அந்த வட்டார வழக்கில் எங்கெல்லாம் பேசுகிறாங்க, எங்கெல்லாம் பேச்சுக்குடைய அந்த இலக்கணத்தை அற்புதமாக அந்த மொழிநடையிலேயே எழுதக்கூடியவராக அவர் ஒருத்தர் இருந்தார். இன்று மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தின் சார்பிலே வெள்ளக்கோவிலில் இரண்டு நூல்கள் அறிமுக விழா திறனாய்வு என்கிற அடிப்படையிலே சிறப்பாக நடைபெற்றது. கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியில் இருபால் மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு கோலாகலமாக நடைபெற்றது. அங்கம் நிறைந்த சங்கம் என்கிற அந்த சங்க இலக்கியத்தை பற்றியான இந்த நூலினுடைய தொகுப்பு ஏற்கனவே ராணி வார இதழில் மிகச்சிறந்த வேதா என்கிற ஓவியர் படத்தோடு எல்லோருக்கும் வரவேற்பை பெற்றது. அந்த நூலை இங்கு அறிமுகம் செய்து அதற்குரிய திறனாய்வு உரையை மிக அற்புதமாக ஆற்றினார் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள். அதேபோல் மறைந்த தலைவர்கள் மறையாத நினைவுகள் என்கிற இந்த நூல் வந்து கல்கி வார இதழில் தொடராக வந்தது. அந்த நூலை பற்றி நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் அவர்கள் அற்புதமாக ஒரு திறனாய்வு செய்தார். இந்த இரண்டு நூல்களும் சர்வதேச புத்தக கண்காட்சியில் துபாய் சார்ஜாவிலே வெளியிடப்பட்டது. அங்கு 10,000-க்கும் மேற்பட்ட நூல்கள் அப்போதே விற்று தீர்ந்தது. அதுபோல் இன்று கோவை புரட்சி தம்பி அவர்கள், லட்சுமிகாந்தன் அவர்கள், இங்கே இருக்கிற கோவை சந்திரசேகர் அவர்கள், நம்முடைய திருப்பூர் நீதியரசன் அவர்கள், இன்னும் பல்வேறுபட்ட இங்கே இருக்கிற குணசேகரன் அவர்கள், இங்கே இருக்கிற ஆர்கேஜி உரிமையாளர், நெய்யனுடைய உரிமையாளர் போன்றவர்களெல்லாம் அதிக தொகை கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு தமிழுக்கான அந்த சேவையை எண்ணி நான் நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நூலை இளைஞர்களும் அடுத்து நிறைய வாசிக்கக்கூடிய வாசகர்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.